சீனாவில் பரபரப்பான மரண தண்டனை ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. சீனாவில் பெருமளவு ஊழலில் ஈடுபட்டிருந்த அதிகாரி ஒருவருக்கு அதிகளவிலான லஞ்சம் வாங்கியமைக்காகவும் அதிக சட்ட ரீதியற்ற மனைவிமார்களை வைத்திருந்ததற்காகவும் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. சீனாவில் ஊழல் மிகவும் மலிவடைந்த நிலையில் காணப்படுகின்றது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்களை நேரடியாக கொலை செய்வதும் அவர்களது உடைமை அல்லது அதிகாரத்தை பறிப்பதும் விவகாரமான விடயமாக இருக்கின்றது. ஆனால் இப்போது சீனாவில் அதிகரித்து வரும் ஊழலானது அதிகாரத்தில் இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி அதன் அரசியல் எதிரிகளை முற்றாக அழிப்பதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்றே கூற வேண்டும். சீனாவில் இந்த களையெடுப்பிற்கு விதிவிலக்கானவர்கள் யாருமே இல்லை. அரசியல் கட்சி உறுப்பினர்களும் தலைவர்களும் கூட இதற்கு விதிவிலக்கல்ல. இதற்கு உதாரணம் முன்னாள் பாதுகாப்பு தலைவர் சோஹு யோங்காங். இவருக்குத்தான் இப்பொழுது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. 2015ஆம் ஆண்டில் இவர் ஊழல் குற்றச்சாட்டில் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருந்தார். இதற்கு புறம்பாகவும் அவர் பல்வேறு குற்றங்களை புரிந்திருந்தாலும் சட்ட ரீதியாக இதற்காகவே அவர் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருந்தார். 2018ஆம் ஆண்டு டிப்யூட்டி மேயர் லூலியாங் மற்றும் ஷாங் சோங்ஷெங் ஆகியோர் $166 மில்லியன் லஞ்சத்தினை பெற்றுக் கொண்டமைக்காக உடனடியாக மரண தண்டனை விதிக்கப்பட்டு தண்டனைக்குட்படுத்தப்பட்டிருந்தனர். இவற்றின் மூலம் சீனாவில் பொருளாதார குற்றங்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுவதனை அவதானிக்க முடிகின்றது. ஷாங் இன்னமும் உயிருடனேயே இருக்கின்றார். இவருக்கான மரண தண்டனை மக்கள் உச்ச நீதிமன்றத்தால் இன்னமும் உறுதி செய்யப்படாது காணப்படுகின்றது. இதேபோல் தற்போதும் அண்மையில் ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் ஈடுபட்டிருந்தவர் சீனாவில் அரசுக்கு சொந்தமான சொத்து நிர்வாக நிறுவனம் சைனா ஹுவாராங்கின் கட்சி தலைவரும் வாரிய தலைவருமான லே க்சியோமின் என்பவர் ஆவார். ஜனவரி முற்பகுதியில் ஊழல் குற்றச்சாட்டுக்காக இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. கடந்த 10 வருடங்களில் இவர் ஏறத்தாழ $280 மில்லியன் லஞ்சமாக சேர்த்திருக்கின்றார். சீன மக்கள் குடியரசு உருவாகியிருந்த காலத்திலிருந்து கடந்த 12 வருடங்களில் யாருமே சேர்த்திராத அளவு ஊழல் தொகை இதுவாக காணப்படுகின்றது. இதையே வேறொரு விதமாக கூறினால் சீன மக்கள் குடியரசு இவ்வளவு பெரிய தொகைக்கான லஞ்சங்களை கொடுக்கும் அளவிற்கு வசதியாக மக்களை வைத்திருக்கவில்லை என கூறலாம். லேயின் ஊழல்கள் பணத்துடன் மாத்திரம் இருக்கவில்லை. சீன ஊடகங்கள் இவருக்கு தி 3 100s அதாவது 3 100கள் என வேறொரு பெயரையும் வழங்கியுள்ளன. அந்த 3ம் 100 தொடர்புகள், 100 வீடுகள், 100 காதலிகள் என்பவற்றை குறிக்கின்றது. அவர் தனது 100 மனைவிகளையும் ஒரே பிராந்தியத்தில் குடியேற்றியிருந்தார். இவருக்கு 100 மனைவிகள் கிடைப்பதற்கு காரணம் இருந்தது. இவரது நிறுவனமான ஹுவாராங் பிரதானமாக பெண்களை இவருக்கு அறிமுகம் செய்திருந்தது. அப்பெண்கள் லேய் பல ரியல் எஸ்டேட் சொத்துக்களை வாங்குவதற்கும் தனது பணத்தை பதுக்கிக் கொள்வதற்கும் உதவியாக இருந்துள்ளார்கள். மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக இவர் எப்போதும் லஞ்சத்தை பணமாக பெற்றுக்கொண்டதுடன் அப்பணத்தொகையை தனக்கு சொந்தமான இடங்களில் பாதுகாப்பாக பதுக்கி வைத்திருந்தார். இந்த இடங்களை இவரும் இவரது காதலிகளும் சூப்பர் மார்க்கெட் என ரகசிய பெயரால் அழைத்து வந்திருக்கின்றார்கள். இவரது முன்னாள் மனைவிகளும் தற்போதைய மனைவிகளும் முரண்பாடுகளின்றி ஒற்றுமையாக வாழ்ந்து வந்திருக்கின்றனர் என கூறப்படுகின்றது. இவரின் இவ்வாறான நடத்தைகள் குறித்து அவரது மனைவிகள் முரண்பட்டுக் கொள்ளவில்லையா எனும் கேள்வி பலரது மனங்களிலும் எழக்கூடும். இங்கே பெரிதொரு திருப்புமுனை இருக்கின்றது. 2020ஆம் ஆண்டில் சீனாவின் மத்திய ஆணையகத்தால் தயாரிக்கப்பட்ட ஆவணப்படம் ஒன்றிலே லேய் காட்சி அளித்திருந்தார். இந்த ஆவணப்படம் ஒழுக்க ஆய்வுகள் தொடர்பாக இருந்ததோடு அதில் அவர் தான் லஞ்சம் பெறும் விதத்தை அப்போது எதிர்நோக்கும் சவால்களையும் குறிப்பிடுவதாக அமைந்திருந்தது. அதில் அவர் தெரிவிக்கையில் தான் லஞ்சத்தை பணமாக பெற்றுக்கொள்வதுடன் அவற்றை சூப்பர் மார்க்கெட் என அழைக்கப்படும் தன்னுடைய வீடுகளில் பதுக்கி வைப்பதாகவும் கூறியிருந்ததோடு மாட்டிக்கொள்வதற்கான பயத்தில் அப்பணத்தை சுதந்திரமாக செலவழிக்க முடியாமல் இருந்ததாகவும் கூறியுள்ளார். கைது செய்யப்பட்ட போது இவர் தனது செயலாளரான 23 வயது பெண்ணுடன் நீச்சலுக்கு தயாராக இருந்தார் என தெரிவிக்கப்படுகின்றது. இவரது ஊழல்களை கண்டுபிடிப்பதற்கான முதற்கட்ட விசாரணைகள் 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அவருடைய வரைமுறையற்ற அளவிலான ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் மீது குறிவைக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த வருடம் நவம்பர் மாதம் இவருடைய தங்குமிடத்தில் 3 மெட்ரிக் டன் அளவிலான பணத்தை கண்டுபிடித்ததுடன் இவரை கைது செய்து இருந்திருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.